ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மேஜிக் சமையல். இன்றைக்கி நான் சம்மர் ஸ்பெஷல் கூல் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செஞ்சிட்ருக்குறேன். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் 2 நிமிஷத்தில் இத்தனம்போ செஞ்சிடலாம். நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த கூல் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பெரிய சைஸு ஸ்ட்ராபெரிஸு 1/6 எடுத்துருக்குறேன். இது வந்து எல்லா ஃப்ரூட் ஷாப்பில் அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். சில பேர் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போட்டு செய்வாங்க. எசன்ஸோடு இது மாதிரி நம்ம ஃப்ரூட் போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஜூஸர் ஜார் எடுத்துருக்குறேன். ஜூஸர் ஜாருக்குள்ளே இந்த ஸ்ட்ராபெரிஸ் போட்டு லைட்டாக நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்ட்ராபெரி அரைச்சி எடுத்துக்கிற பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் பீசஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த மில்க் ஷேக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்னஸ்க்காக நான் 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு 1 கப் எடுக்கிறேன். ஆனால் 2 மெம்பர்ஸ்க்கு இது சரிப்போவோம். இதோட கூல்னஸ்க்காக ஐஸ் க்யூப்ஸு 4-5 ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே ரெஸ்டாரண்ட் ஃபீல் கிடைக்கணுன்னு நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கிடைக்கும், அது கொண்டு வந்து 2 ஸ்கூப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து 30 செகண்ட்ஸ்க்கு இன்னொரு தடவை அரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி மில்க் ஷேக்கை 30 செகண்ட்ஸ் இது மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்குற பாருங்கள். கண்டினியூஸாக அரைச்சோம்னா வெண்ணெய் ஃபார்ம் ஆகிடும், அதனால கேப் விட்டு விட்டு நம்ம இது மாதிரி அரைச்சி எடுக்கணும். இப்போது சர்வ் பண்ணுறதுக்காக 2 கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் நான் இந்த மில்க் ஷேக்கை ஆட் பண்ணிட்டுருக்குறேன். மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேணும்னா இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே ஃபலூடா சீட்ஸ் கூட வேணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை ஃப்ரூட்ஸை இது மாதிரி மெலிசாக பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கார்னிஷிங்காக டேஸ்ட்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் ஃபீல் கிடைக்கணும் இல்லை, அதனால தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கூல் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஃபீல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.